அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சங்ககால சோழர்கள் தொடர் 3. கிமு 3 நூற்றாண்டிற்கு முற்பட்ட சோழ அரசர்களை பற்றி இந்த தொடரில் காணலாம். நாம் ஏற்கனவே சங்ககால சோழர்கள் என்ற தலைப்பில் 2 தொடர்களை வெளியிட்டுள்ளேன். இதில் சங்ககால சோழர்களை கரிகால சோழனை வைத்தே பிரித்தார்கள் என்றும் பார்த்தோம். ஏனெனில் சங்ககால சோழர்களில் சிறப்புற்ற அரசனாக இருந்தவர் கரிகால சோழனே ஆவார். இவர் அரசர்களுக்கு அனைவருக்குமே அரசராக இருந்தவர் என்றாலும் கூட மிகை ஆகாது. சோழ அரச மரபை சங்ககால சோழர்கள், இடைக்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள் என்று வகைப்படுத்துகிறார்கள். இடைக்கால சோழ அரசில் வந்தவர்களே உலக புகழ்பெற்ற ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஆவார்கள். இதற்கு முற்பட்ட சங்ககாலத்தில் வாழ்ந்தவர்கள்தான் இளஞ்சென்னி, நலங்கிள்ளி, கிள்ளிவளவன், கரிகால சோழன் போன்றோர்கள் ஆவார்கள். சரி, சோழ அரச மரபின் முதல் அரசராக கூறப்படுபவர் சிபி என்ற அரசரே ஆவார். இவர் எந்த பகுதியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார் என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் சிபி என்ற மன்னன் பருந்துக்கு பயந்து தன்னிடம் அடைக்கலம் புகுந்த புறாவிற்காக தன் தசையையே அறுத்து கொடுத்து புறாவை காப்பாற்றினார் என்று பல இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக புறநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, மூவருளா, பெரிய புராணம், கலிங்கத்து பரணி போன்ற நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புல்லுரு புன்கண் தீர்த்த வெல்வேல் சினங்கழு தானை செம்பியன் மருக என புறநானூற்றில் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று தன்னகம் புக்க குறுநடை புறாவின் தபுதி அஞ்சி சீரை புக்க வரையா ஈகை உறவோன் மருக உறவு நிறை புக்கு பொன்னுலகம் ஒத்த குறைவின் இடம் புரிந்த கொற்றவன் என சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. புறாவிற்காக தன் சதையையே அறுத்து கொடுத்தவர்தான் சோழ இனத்தினுடைய முதல் அரசரான சிபி சக்கரவர்த்தி ஆவார். சிபி சக்கரவர்த்தியை பற்றி மகாபாரதம், இராமாயணம் போன்ற இந்திய பெரு இதிகாசங்களிலும் காணப்படுகிறது. இவரை தொடர்ந்து கூறப்படக்கூடிய 2 சோழ அரசர் முசுகுந்தன் ஆவார். முசுகுந்தன் என்ற சோழ மன்னன் கரூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்துள்ளான். முசுகுந்தன் இந்திரன் என்ற அரசனுக்கு போரில் உதவி செய்தான் என்றும், இதனால் இந்திரன் அவனிடம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டி 7 சிவலிங்கங்களை அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தான் என்றும், அந்த 7 சிவலிங்கங்களையும் முசுகுந்தன் 7 ஊர்களில் வைத்து கோவில் எழுப்பி வணங்கினான் என்றும் கூறப்படுகிறது. அந்த 7 சிவலிங்கங்கள் வைத்ததாக கூறப்படக்கூடிய ஊர்கள் திருவாரூர், திருநாகை கோரணம், திருக்காரையில், திருக்கோவிலி, திருமறைக்காடு, திருநள்ளாறு, திருவாமூர் போன்ற ஊர்களாகும். இந்த 7 ஊர்களில் உள்ள கோவில்களையும் சப்த தலங்கள் என்று கூறுகிறார்கள். முசுகுந்தனுக்கு இந்திரன் வலிய பூதம் என்ற ஒரு பூதத்தை மெய்க்காவலனாக நியமித்தான் என்றும், இந்த பூதமானது பூம்புகார் நகரம் சென்று பூம்புகார் நகரத்தின் மறுவூர் பாக்கம், பட்டினம் பாக்கம் போன்ற ஊர்களில் இருந்த நாள் அங்காடியை காவல் செய்ததாகவும் கூறப்படுகிறது. நாள் அங்காடி என்பது பகல் நேரங்களில் இயங்கக்கூடிய கடை வீதியாகும். இந்த காலகட்டத்தில் பூம்புகாரில் இந்திர விழா நடைபெற ஏற்பாடு செய்யாதிருந்ததால் சோழ நாடு பெரும் துன்பத்திற்கு ஆளாகும் என்று இந்த பூதம் பயந்ததாக சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், கலிங்கத்து பரணி, கந்தபுராணம் போன்ற நூல்களில் கூறப்பட்டதாக தெரிகிறது. முசுகுந்தனினுடைய காலம் கிமு 6-7 நூற்றாண்டு என்று அறியப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சோழ நாடு உன்னத நிலையில் இருந்ததாகவும் அறியப்படுகிறது. சோழ நாட்டிற்கும் மேலை நாடுகளுக்கும் இடையேயான வணிக தொடர்பு இருந்ததாகவும் தெரிகிறது. சங்ககால சோழ அரசர்களில் அடுத்த மன்னனாக அறியப்படுபவன் காந்தன். காந்தன் காவிரி பூம்பட்டினத்தை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆட்சி செய்து வந்தான். இவன் காலத்தில்தான் காவிரி தமிழகம் புகுந்தது என்று கிபி 2 நூற்றாண்டிலிருந்து நம்பப்பட்டு வருகிறது. இதை பற்றி மணிமேகலை காப்பியத்திலும் கூறப்பட்டுள்ளது. அகத்தியரினுடைய யோசனையின்படி காந்தன் காவிரி தமிழகம் வருவதற்கான பாதை அமைத்ததால் காவிரி தமிழகம் வந்தது என்று கூறப்படுகிறது. இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை. மேற்குயர கொள்ளும் கிட குவடுருத்திய தள்ளும் திரை பொன்னி தந்தோனும் என்று விக்ரம சோழன் உலாவில் கூறப்பட்டுள்ளது. பூம்புகாரினுடைய அடுத்திருந்த நாட்டின் அரசனாக அறியப்படக்கூடிய காவேரன் என்ற சோழ மன்னனினுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான்
காவிரியானது சோழ நாட்டிற்கு வந்தது என்றும் இது பூம்புகாரில் கடலில் கலந்தது என்றும் கூறப்படுகிறது. இவனது பெயரால் தான் காவிரி என்ற பெயரும் வந்ததாக சங்ககால இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளது. காவிரி பூம்புகார் நகரில் கடலில் புக்கமையால் இதற்கு காக்காந்தி நாடு என்ற ஒரு பெயரும் சங்ககாலத்தில் இருந்து வந்தது. காக்காந்தி நாடு என்ற பெயரில் இன்றைய ஆந்திராவினுடைய நெல்லூர் மாவட்டத்தின் கூடூர் தாலுக்காவில் ரெட்டிப்பாளையத்தின் பாவித்ரி என சங்ககாலத்தில் அப்பகுதி அழைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பெற்றுள்ளது. இது தற்காலத்தில் கிடைத்த கல்வெட்டின் வாயிலாக அறியப்படுகிறது. இந்த பகுதிக்கும் இந்த பகுதியை சுற்றி இருந்த ஊர்களுக்கும் காக்காந்தி நாடு என்ற பெயரால் அழைக்கப்பட்டிருந்தது. காக்காந்தி நாடு என்றால் ஒரு காலத்தில் இப்பகுதி கடலால் சூழப்பட்டிருந்தது என்றும் பிற்காலத்தில் நிலம் வந்ததால் இது கடல் சூழ்ந்த நாடு என்பதை குறிப்பதற்காக காக்காந்தி நாடு என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. இதற்கு அடுத்ததாக சோழ நாட்டை ஆட்சி செய்த சோழ மன்னன் தூங்கொயில் எரிந்த செம்பியன் என்பவர் ஆவார். வானத்தில் அசைந்து கொண்டிருந்த பகைவரது மதிலை வென்றார் என்றும் வீரவாளை அணிந்த தோலை உடையவர் என்றும் கூறப்படுகிறது. இதேபோன்று இவர் தனது ஆட்சி காலத்தில் 3 அரண்மனைகளை அழித்ததாக சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. இவர் காலத்தில்தான் பின்பு இந்திர விழா மீண்டும் பூம்புகாரில் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. அகத்திய முனிவரினுடைய யோசனையின்படி இந்திர விழா பூம்புகாரில் நடைபெற்றது என்றும் இந்திர விழா தொடர்ச்சியாக 28 நாட்கள் பூம்புகாரில் நடைபெற்றதாகவும் அந்த காலகட்டத்தில் அரசன் தலைநகரிலேயே இருந்து இந்திர விழாவை கண்காணித்தான் என்றும் கூறப்படுகிறது. வரலாறு தொடரும். நன்றி.